வணக்கம் நான் எட்டிய பசோழன் வேட்டையாடப்படும் செந்தில் பாலாஜி வேதனையில் திமுக தலைமை செந்தில் பாலாஜி தொடர்பாக என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் திணறுகிறது திமுக தலைமை செந்தில் பாலாஜி விட்டு விலகலாமா இல்லை செந்தில் பாலாஜியுடன் நெருக்கமாக இருக்கலாமா அவரை அரவணைக்கலாமா என்ற சந்தேகம் இப்போ திமுக தலைமைக்கு எழுந்திருக்கிறது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக தலைமையானது செந்தில் பாலாஜியுடன் இருக்கலாமா இல்லை விட்டு விலகலாமா மக்களுடைய மனநிலை என்ன கண்டறிந்து வாங்க என்று உளவுத்துறையை பணித்திருக்கின்றார்கள் என்று சொன்னான் ஆனால் அதற்குள்ளாகவே நிலைமையானது சிக்கலாக இருக்கிறது அதனால் இப்போதே செந்தில் பாலாஜி விட்டு விலகலாமா இல்லை அவருடன் ஆதரவாக இருக்கலாமா என்பது குழம்பி நிற்கின்றது திமுக தலைமை அதன் காரணமாக இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேட்டையாடப்படுகின்றார் என்ன காரணம் ஏன் திடீர்னு குழப்பமடைய வேண்டும் திமுக தலைமை அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒன்று அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது இரண்டாவது வந்து செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் செய்வது அவருடைய அட்ராசிட்டியை திமுக தலைமையானது ஏற்றுக்கொள்ள தயாராக கிடையாது இதன் காரணமாக சீனியர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமைக்கு நெருக்குதல் தருகின்றார்கள் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க நம்ம செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு உதாரணமாக இந்த போஸ்ட் கார்டை வைக்கிறேன் படித்து பாருங்கள் அதில் என்ன இருக்கிறது செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் செய்கின்ற அட்ராசிட்டியை பரம்பரை பரம்பரையாக திமுகவில் இருக்கின்ற முன்னணி தலைவர்கள் ரசிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அந்த போஸ்ட் கார்டில் செய்தி வந்திருக்கா இல்லையா ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா இரண்டாவது இந்த போஸ்ட் கார்டை படித்து பாருங்கள் இதில் என்ன போட்டிருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் பூரண குணமடைய செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் கரூரில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த தானம் பண்ணியிருக்காங்க என்னப்பா ரத்த தானம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அங்கே தான் விசேஷம் இருக்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைமைக்கோ இல்லை அதிமுக தலைமைக்கோ ஏதாவது பிரச்சனை என்றால் தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்ந்து செய்வாங்க அப்படி செய்கின்ற போது தலைமையானது குளிர்ச்சி அடையும் இப்படியாப்பட்ட ஒரு தொண்டனையும் இப்படியாப்பட்ட ஒரு நிர்வாகியும் நாம் பெற்றிருக்கின்றோமே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைவாங்க இந்த மாதிரி விசுவாசமாக மற்றவர்களும் இருக்க வேண்டும் தலைமைக்கு அப்படின்றதுக்காக தலைமைக்காக யாரெல்லாம் காவடி எடுத்தாங்களோ யாரெல்லாம் அழகு கொடுத்துனாங்களோ யாரெல்லாம் மண்சோர் சாப்பிட்டாங்களோ யாரெல்லாம் அங்கப்பிரசம் வந்தாங்களோ தலைமைக்காக ரத்த தானம் யாரெல்லாம் பண்ணாங்களோ அதையெல்லாம் தலைமையானது விளம்பரப்படுத்தி இப்படி தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய விஸ்வாசத்தை காட்டுகின்ற தொண்டர்களுக்கு இன்னும் ஊக்கம் தருவாங்க ஆனால் இங்கே என்ன நடந்துருக்கு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் ரத்த தானம் பண்ணாலும் அந்த இடத்துல கலைஞர் ஃபோட்டோ கிடையாது ஸ்டாலின் அவருடைய ஃபோட்டோ கிடையாது அதனை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஃபோட்டோவும் கிடையாது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியுடைய ஃபோட்டோ வச்சே பார்த்தீங்கன்னா ரத்த தானம் பண்ணியிருக்கிறாங்க இதை திமுக தலைமையும் ரசிக்கல இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சீனியர்களும் ரசிக்கவில்லை செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு அடுத்ததாக இல்லை ஸ்டாலினுக்கு மேலையா கரூரில் மட்டுமே செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருந்தவங்க கோயம்புத்தூர் வரைக்கும் இன்றைக்கி மாறிட்டாங்க கரூர் மற்றும் கோயம்புத்தூரில் மாரியம்மன் கோயிலில் மொட்டை அடித்து கோயிலை சுற்றி அங்க பிரதேசனும் வந்திருக்காங்க அந்த தருணத்தில் ஸ்டாலின் போட்டவும் கிடையாது கலைஞர் போட்டவும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் போட்டவும் கிடையாது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி ஃபோட்டோ மட்டும் வச்சு அங்கே அங்க பிரதேசமும் வந்திருக்கிறாங்க அது மீடியாக்களையும் வந்திருக்குது ஸோ திமுகவுக்குள்ள ஏக்நாத் சிண்டே அவர்கள் உருவாகிட்டாரா ஏற்கனவே செந்தில் கிட்ட நாற்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தெரிவித்தார் இதுலேயும் ஏக்நாத் சிண்டே என்கின்றவர் எப்போது பிறப்பார் தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பகீர் குற்றச்சாட்டையும் ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்பாக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க ஒரு வருட காலம் ஆகட்டும் அதற்கு பிறகு உருவாக போறாரு பாருங்க ஏக்நாத் சிண்டே அப்படின்னு சொன்னார் இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை கைது பண்ணதை அடிப்படையாக வைத்து ஜெனரல்தாவுக்கு மண்சோர் தின்ன மாதிரி ஜெனரல்தாவுக்கு வந்து அழகு கொடுத்துக்கிட்டு காவடி எடுத்துகிட்டு போன செந்தில் பாலாஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவங்க ஆதரவாளர்கள் செய்கின்ற அட்ராசிட்டி திமுக தலைமைக்கு பொறுத்து கொள்ளவில்லை இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லிவிட்டு அவருக்கு பர்சனலாக இந்த வழிபாடுகள் நடத்தாங்கன்னு வச்சுங்களேன் அடுத்தது கே நேருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடிக்கு இப்படி சீனியர்களாக இருக்கிறவங்க அவங்கவுங்க ஆதரவாளர்கள் தனித்தனியாக செஞ்சாங்கன்னா நாளைக்கு கட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல கோஷ்டி பூசல் காங்கிரஸ் மாதிரி ஏற்பட்டுரும் அப்புறம் திமுக தலைமைக்கு ஆபத்து வருமா இல்லையா கலைஞர் காலத்திலே மாவட்டத்துக்கு ஒரு குறுநில மன்னர்கள் இருந்தாலும் கட்சி ஒற்றுமையாக இருந்தது எம்ஜிஆர் காலத்தில் பதிமூணு ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை என்றாலும் கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை காப்பாற்றினார் அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சி காலத்தை பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை என்றாலும் கலைஞர் கட்சியை காப்பாற்றினார் ஆனால் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஆட்சியிலே இருந்தாலும் அவர் கட்சியை காப்பாற்றல ஆட்சியை காப்பாற்றலை செந்தில் பாலாஜியுடைய அட்ராசிட்டி பாருங்கள் அப்படின்னு வந்து பொது வழியில் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தலைமைத்துவமானது கேள்விக்குழு ஆகும் அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை அரவணிக்கலாமா இல்லை அம்போன்னு விட்டுலாமா என்று திமுக ஆனது நினைக்கிறது இதற்கிடையில் அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களை விற்ற மாதிரி தெரியல ஏற்கனவே சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமானது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறைய கஸ்டடியில் எட்டு நாள் எடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இது முந்தையத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தரவை பிறப்பித்தார்கள் நீதியரசர் அள்ளி அவர்கள் அந்த உத்தரவினுடைய நகலை அமலாக்கத்துறையானவர்கள் நம்ம காவேரி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்து கையேற்று வாங்குறதுக்காக போனாங்க அப்படி கையெழுத்து வாங்குறதுக்கு போகின்ற பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த உத்தரவில் கையேற்று போட மறுத்துட்டார் எனக்கு உடல்நிலை சரியில்லை இப்போதைக்கு நான் விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியாது அதனால் அந்த உத்தரவில் நான் கையேற்று போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு அமலாக்கத்துறையானது திரும்பி வந்து விட்டது இது செந்தில் பாலாஜிக்கு தான் மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இன்னும் சிக்கலை ஏற்படுத்தும் நீதிமன்றம் தந்த எட்டு நாளைக்குள்ள விசாரணைக்கு ஆஜராகிவிட வேண்டும் அதிலும் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நீதியரசு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் என்னங்க அமலாக்கத்துறை விசாரணைக்கு என்ன போய் ஆஜராக விடுறீங்களே நான் மருத்துவமனையில் இருந்துக்கிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ண போறேனே அப்படின்னு சொன்னார் அதுக்கு நீதி என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா அதனால தான்பா அமலாக்கத்துறையானது மருத்துவமனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை விசாரணை நடத்தும் நீ எங்கேயும் போ தேவல ரெண்டாவது உன்னுடைய உடல்நிலையை அவங்க கருத்தில் கொள்ளுவாங்க உன்னுடன் உன் மனைவி இருப்பாங்க விசாரணையும் போது உன்னை துன்புறுத்த கூடாது சிகிச்சைக்கு ஒத்துழைக்கணும் உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் விசாரணை நடத்தக்கூடாது அதோட போச்சுன்னா செந்தில் பாலாஜி அவர்களை உறவினர்கள் யாராவது பார்க்க வந்தால் அனுமதியுடன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அனுமதிக்க வேண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னைக்கு விருப்பப்படுறாரோ அன்னைக்கு வந்து முழு விசாரணையை நடத்தலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஏழு கண்டிஷன் போட்டு செந்தில் பாலாஜி அவர்களை உங்களை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டிருக்கேன் சும்மானு அம்போன்னு உன்னை விட்டு இல்லை அதனால் நீங்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகத்தான் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்ட நகலையும் செந்தில் பாலாஜிக்கு ஐம்பது கேள்விகளையும் எடுத்துக்கிட்டு நேற்று கையெற்று வாங்க போனாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட விரும்பலை அப்படின்னு மறுத்துட்டார் இதற்கிடையில் அமலாக்கத்துறையானது ஏப்பா அசோக்கே செந்தில் பாலாஜி தம்பி நீ நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற அமலாக்கத்துறையினுடைய ஆஃபீஸு சாஸ்திரி பவனில் இருக்குது அங்கே வந்துருப்பா எதெல்லாம் எடுத்துன்னு வரணும் தெரியுமா நீங்கள் நிறைய முறைகேடில் ஈடுபட்டிருக்கீங்க அதற்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கிறது நீங்க முறைகேடு பண்ணலனா இந்தந்த விஷயத்துக்கான ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு வருகிற இருபதாம் தேதி வந்து ஆஜராயிடுங்க அப்படின்னு செந்தில் பாஜியுடைய தம்பி அசோக் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அதுவும் இல்லாமல் செந்தில்பாழியோட தம்பி மனைவி இருக்காங்களே அவங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க செந்தில் பாழியுடைய மனைவிக்கும் அனுப்பியிருக்காங்க அதனால செந்தில் பாழாஜி அவர்கள் கையெழுத்து போடாம தப்பிச்சிக்கலாம்னு நினைச்சா கூட அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க பாருங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஜராக உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஒரு நண்பர் பேசியிருந்தார் காவல்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யார் மீது வேண்டுமானாலும் சந்தேகப்பட்டு கைது பண்ணிட்டு போய் பிறகு விசாரித்து உண்மையை கொண்டு வரலாம் அது காவல்துறைக்கு இருக்கின்ற அதிகாரம் ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் திரட்டி கொண்டு நீ குற்றவாளிதான் தம்பி நீ தப்பு பண்ணியிருக்கிற அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு ஆதாரத்தை காட்டி அதற்கு தான் கைது பண்ண முடியும் அதனால தான் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமானது செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவலில் இருக்கலாம் என்றும் உத்தரவிட்டது இரண்டாவது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டது ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் முறைகேடுகள் அமலாக்கத்துறை மூலமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு விட்டது அதனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் சிறைதான் செல்வாரு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன்ல வெளியே கொண்டு வர முடியாது என்பது நன்றாக தெரிந்து போய்விட்டது அதனையும் தாண்டி செந்தில் பாலாஜியுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சீனியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாசம் பண்ணுறாங்க நீங்கள் சமூக வலைத்தளத்தில் ரெண்டு நாள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை தரேன் பாருங்க ரொம்ப சாதாரணமாக விட்டுட்டோம் அதுக்கு பிறகு கண்ணதாசன் போறார் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவர் போறார் போயிட்டு வந்து காயம் படுதுன்னு சொல்றாரு இந்த ரெண்டு பேரும் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த திரையில இருக்கிற ஒவ்வொரு இதையும் காலையில இருந்து நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் யூரின் பாஸ் பண்ணிருக்காரு பேண்ட்ல யூரின் கரை அப்படியே தெரியும்

ஒரு ஆளுமை மிக்க அமைச்சர் அவர் திமுகவில் எந்த இடத்துல இருந்தார் அவரை பற்றி எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்று அதாவது அரசியல் களத்தில் ரொம்ப சீனியராக இருக்கக்கூடியவர் அதுவும் தேசிய அரசியல் இருக்கக்கூடியவர் அதோட தொண்டர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்ற தருணத்திலும் சரி அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வதைத்திருக்கிறது துன்புறுத்தி இருக்கிறது அவரை தள்ளி இருக்கிறாங்க தலையில் அடிபட்டு இருக்குது இதெல்லாம் சொன்னால் கூட தப்பு கிடையாது ஆனால் யூரின் போயிட்டார்னு சொல்லி அவரை ஒட்டுமொத்தமாக அசிங்கப்படுத்தி விட்டார் இது உள்நோக்கம் கொண்டது என்று அரசியல் அமைச்சர்கள் சொல்கிறாங்க உண்மையாகவே யூரின் போயிட்டு இருந்தாலும் கூட யாரும் வெதில சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு எதிர்கட்சிகள் இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட தொடர் அடிங்கி தெரியுமா இவர் வந்து இன்றைக்கு வீராப்பா பேசுகிறாரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் கடந்து போய்விடும் மறந்து போய்விடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு தலைவரை பற்றி கண்ணிய குறைவாக ஆதாரத்தை வெளியிடுறோம் அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களை வேட்டையாடினால் சீனியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் அவங்களும் ஒரு பக்கம் வேட்டையாடுகின்றார்கள் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் சிறைதான் செல்வார் வெளியே வர வாய்ப்பே கிடையாது இதை புரிந்து கொண்டு திமுக இப்போதே ஒதுங்கினால் செந்தில் பாலாஜிக்கு என்று ஒரு ஆதரவு கூட்டமானது பெருகாமல் தடுக்கலாம் இல்லைன்னு வச்சிங்களேன் ஊடகங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை அதிகம் அதிகமாக பேச பேச அவருக்கென்று தமிழகம் முழுவதும் ஒரு ஆதரவு அலையானது உருவாகும் அதற்கு பிறகு திமுகவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்த ஆளானவர் உருவாகி அப்புறம் வைகோ அவர்களை வெளியேற்றுவதற்கு எவ்வளோ பாடுபட்டாங்களோ திமுகவில் அதே மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே துரத்த வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக ஏற்படும் அதனால் செந்தில் பாலாஜியுடன் நிற்கலாமா இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை கழுவலாமா உளவுத்துறை ரிப்போர்ட் ஒரு மாத ஆகுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு திமுக ஆனது தவித்து கொண்டு இருக்கிறது நாளுக்கு நாள் அமலாக்கத்துடைய பிடியும் இருகுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களை ஆளுக்கு ஆள் ஆடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி நண்பர்களே நம்ம பொறுத்துந்து பார்ப்போம் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி